கொரோனாவால் 2 ஆண்டுகளுக்கு உண்டான 75% பணத்தை தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் கட்ட வேண்டும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாமல் தவிக்கும் நடுத்தர மக்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்து வருவதனால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் கொண்டாடப்படும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, பாட்டுப் போட்டி மற்றும் ஓவியப் போட்டி காரைக்கால் கோவில்பந்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் வருகின்ற புதன்கிழமை காலை 9:30 தொடங்கி நடைபெறும் என்றும் காரைக்கால் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு சமூக நலத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கடலூர் சாலை ராமலிங்கபுரம் வீதி முதல் மரப்பாலம் சந்திப்பு வரை ₹1.91 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியின் பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டார். அவருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீர் குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அவருடன் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டார். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருவண்டார் கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்திய விளையாட்டு ஆணையம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் சார்பில் 2021-2022 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சி மையத்தில் தங்கியிருந்து பயிற்சி பெறுதல் மற்றும் வெளியிலிருந்து வந்து பயிற்சி பெறுதல் போன்ற திட்டத்தில் கீழ்கண்ட விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி பெறுவதற்கான தேர்வு செய்யப்பட உள்ளது. புதுவையில் இன்று முதல் பள்ளிகள் திறந்த நிலையில் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுகின்ற சூழலில் மாணவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் பேருந்தில் பயணம் செய்வது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்துகளை அரசு உடனே இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகின்றது. காரைக்காலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் நாளான இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் நகராட்சியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்று நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். ஒமைக்ரான் வைரஸ் தொடர்ந்து பரவி வரும் சூழலில் பள்ளிகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளனர். இவற்றை கருத்தில் கொண்டு தமிழக கல்வித்துறை அமைச்சர் கூறுகையில் ஒமைக்ரான் தொடர்பாக பொது சுகாதாரத்துறையிலிருந்து பள்ளி கல்வித்துறைக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் வரவில்லை என்றும் அடுத்து வருகின்ற பொது முடக்க தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் ஒமைக்ரான் குறித்து விவாதிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான போட்டியில் போட்டியின்றி ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பதை குறித்து கேள்விக்கு இடமில்லை என்றும் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் சூழலில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பிரச்சார வாகனத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உருவப்படம் உள்ளதால் அவற்றை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இது தேர்தல் விதிமீறல் என்று விமர்சித்து வருகின்றனர். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தவறான தகவலின் பேரால் நாகாலாந்தில் அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டதாகவும் இதற்காக மத்திய அரசு வருத்தம் தெரிவிப்பதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் 372 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 2013ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக திணிப்பதற்கு எதிராகவும் கொரோனா ஊசி பரிசோதனைகளை பொது வழியில் ஆய்வுக்கு வைக்கவும் மருத்துவர் ஜாக்கோ புலியல் சார்பாக வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதன்படி
மத்திய அரசு சார்பில் கொரோனா ஊசி கட்டாயம் இல்லை, விருப்பம் இருந்தால் மட்டுமே கொரோனா ஊசி செலுத்திக் கொள்ளலாம் என்ற பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் பிரசாந்த் பூஷன் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கொரோனா ஊசிகளை கட்டாயப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தனி நபர் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் கட்டாய தடுப்பூசி அறிவிப்புகள் இருந்தால் உச்சநீதிமன்றம் நிச்சயம் தலையிடும் என்றும், அதை எதிர்த்து ஆவணங்களை மத்திய அரசு சமர்ப்பிக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த வழக்கு December 13 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியிலும் கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாகாலாந்து மாநிலத்தில் தீவிரவாதிகள் என்று நினைத்து 13 பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று MP திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெண்ணின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டே ₹7.7 crore ₹19 lakh அந்த பெண் செலவழித்துவிட்ட நிலையில் செலவான பணத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.